அசுரன் படத்தில் தனுஷ் கிளைமேக்ஸில் ஒரு வசனம் பேசுவார், நம்ம கிட்ட காசு இருந்தா பிடுங்கிடுவாங்க, சொத்து இருந்தா பிடுங்கிடுவாங்க, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை மட்டும் யாராலையும் எடுத்துக்க முடியாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதை நிரூபிக்கும் வகையில் இன்று தனது அயராத உழைப்பால் ஒரு சமூகத்தின் பார்வையே மாற்றியமைத்த பெருமைக்கு சொந்தக்காரராக விளங்கி இருக்கிறார் ஸ்ரீபதி. இன்று தமிழ்நாடே இவரை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறது. வெறும் 23 வயதே ஆன இவர் சமுதாயத்தின் உயர்ந்த பதவியான நீதிபதி பதவியை அலங்கரித்திருக்கிறார். தேர்வில் வெற்றி பெற்று பணிக்கு செல்வது அனைவரும் செய்யும் ஒன்றுதான் என்றாலும் ஸ்ரீபதி சாதித்து சற்று வித்தியாசமானது. ஏனெனில் அவரது பின்னணி ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதமலை பகுதி பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர். பள்ளிக்காலத்தில் வறுமையில் போராடி கல்வி பயின்று சமுதாயத்திற்கு தன்னால் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பிஏபிஎல் சட்டப்படிப்பை முடித்தார். சட்டப்படிப்பு படிக்கும் போதே ஸ்ரீபதிக்கு திருமணமாக்குது. இந்த சூழலில் டிஎன்பிசி மூலம் சிவில் நீதிபதிக்காக தேர்வு அறிவிக்கப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து கடுமையாக படித்து தயாராகி வந்திருக்கிறார். இந்நிலையில் தேர்வு நேரமும் நெருங்க அப்போது அவர் நிறைமாத கர்ப்பிணியாகவும் இருந்துள்ளார். ஆனால் விதியின் விளையாட்டால் தேர்வுக்கு 2 தினங்களுக்கு முன்னர்தான் அவருக்கு குழந்தை பிறந்தது. தனது நீதிபதி கனவை எப்படியாவது நிறைவேற்றும் பொருட்டு பச்சை குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு தேர்வினை எழுதியுள்ளார். இவ்வாறு அவரின் கடின உழைப்பிற்கு கைமேல் பலன் கிடைத்தது. சமீபத்தில் சிவில் நீதிபதி தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் ஸ்ரீபதி வெற்றி பெற்றிருந்தார். இதன் மூலம் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டின் முதல் பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார். இத்தனைக்கும் அவருக்கு வயது 23 தான். மேலும் நீதிபதி கனவை நிறைவேற்றிய ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல்வேறு தலைவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.